ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்னைக்கு கிச்சன்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். தேங்காய் பால், கருப்பட்டி இதெல்லாம் வச்சு செய்யக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட். இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸ்ரீலங்கன் ஸ்பெஷலான வட்டிலப்பம் தான் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பெரிய தேங்காய் எடுத்துட்டு அதை நல்லா துருவி தண்ணி ரொம்ப சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு திக்கான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் 300 ml, கருப்பட்டி 250 g, வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 1 tablespoon சுகர், முட்டை 5 எடுத்துக்கோங்க. இந்த அளவெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் பர்ஃபெக்டான ஒரு வட்டிலப்பம் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த கருப்பட்டியெல்லாம் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் கருப்பட்டி வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை சீனியில் கூட செய்யலாம், அப்படி இல்லைனா வெள்ளத்துலேயும் செய்யலாம். ஆனால் அந்த கருப்பட்டியில் செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கருப்பட்டியை தண்ணி விட்டுலாம் கரைச்சி எடுக்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா வட்டிலப்பத்தோட அந்த கன்சிஸ்டன்சி வந்து மாறிடும். அதனால் இதை வந்து கத்தியில் நல்லா செதுக்கி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா கேரட் துருவுறதுல இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். கருப்பட்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல் மண் தூசிலாம் கட்டாயம் இருக்கும். இந்த தேங்காய் பாலில் இந்த கருப்பட்டியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சதுக்கப்புறமா நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 tablespoon அளவுக்கு தண்ணி சேர்த்தா கூட போதும். சேர்த்துட்டு திக்கான தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க. அந்த திக்கான தேங்காய் பால் தான் இதுக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதில் 1 tablespoon அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். இது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்குங்கிறதுக்காக நான் சேர்க்குறேன். சுகர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கருப்பட்டியெல்லாம் நல்லா இந்த தேங்காய் பாலில் கரைச்சிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டை ஒன்று ஒன்றா உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கும்போது ஒரு சின்ன பவுலில் முட்டையை உடச்சி பார்த்துட்டு அது நல்லா இருந்ததுன்னா அதை வேறு பெரிய பவுலில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரே பவுலில் நீங்கள் உடச்சி விட்டிங்கன்னா ஏதாவது கெட்டு போயிருந்தால் மொத்த பொருளும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி முட்டை உடச்சதுக்கப்புறம் அந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நூல் மாதிரி ஒரு டிஷ்யூ இருக்கும். அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா முட்டையோட ஸ்மெல் வந்து ரொம்ப இருக்காது. இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இதை எடுத்துட்டிங்கன்னா அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு ரொம்ப இருக்காது. ஒரு ஒரு முட்டையிலையும் அந்த டிஷ்யூ இருக்குல்ல, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. எல்லா முட்டையும் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்கெல்லாம் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மிக்சியிலையும் போட்டு அடித்து எடுக்கக்கூடாது. ஒரு ஸ்பூனோ அல்லது இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கோ வச்சுட்டு அதை தான் நீங்கள் அடித்து எடுக்கணும். இதை விட பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையாலேயே இந்த எக்கெல்லாம் நல்லா உடச்சி விட்டு கையாலேயே இந்த மாதிரி பீட் பண்ணி எடுக்கணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் அதுதான் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியை வட்டலாப்பத்துக்கு கொடுக்கும். இப்போ கையிலேயே நம்ம அடித்து எடுக்கும்போது கை சில சமயம் ரொம்ப ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கலாம், சிலருக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஸ்பூனோ வச்சுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையில் அந்த கொழகொழப்பு இல்லாத அளவுக்கு நம்ம கையாலேயே அதை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பாலில் கருப்பட்டி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த முட்டையில் சேர்க்கணும். முட்டையில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கருப்பட்டியில் மண் தூசிலாம் இருக்கிறதுனால கட்டாயம் நீங்கள் இதை வடிகட்டி தான் சேர்க்கணும். வடிகட்டினதுக்கப்புறமா இந்த தேங்காய் பால், இந்த முட்டை, கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கரண்டியால் கலந்து எடுத்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தோல் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் முட்டையை சரியாக மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி கைகளாலேயே நல்லா அந்த இதை பிசைஞ்சு விடுங்க. வட்டிலாப்பம் நம்ம எந்த பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டர் நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த முட்டை, தேங்காய் பால் அந்த கலவையை மறுபடியும் ஒரு தடவை வடிகட்டி தான் இந்த பாத்திரத்தில் விடணும். இது வந்து முழுசாக நம்ம விடக்கூடாது, முக்கால் பகுதி அளவுக்கு நம்ம விட்டால் போதும். ஏன்னா இது வந்து பொங்கி வரும், கேக் மாதிரி இது பொங்கி வரும். அதனால முக்கால் பகுதி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே விடக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரே பாத்திரத்துலையும் விடலாம், அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன கப்ஸ்லேயும் விட்டு நீங்கள் இதில் வைக்கலாம். இப்போ இதை அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணால் கூட இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு நம்ம வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை அதில் எடுத்து வைக்கணும். இட்லி பாத்திரத்துக்கு உள்ளார ஒரு கிண்ணமோ அப்படி இல்லைன்னா ஒரு இட்லி தட்டோ வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வைங்க. தண்ணி வந்து டைரெக்டாக இதுக்குள்ளே பற்றக்கூடாது. அதே மாதிரி தண்ணிக்கு மேலே டைரெக்டாகவும் இதை வைக்கக்கூடாது. இப்போ இது 30-40 minutes வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வேக விடணும். நல்லா வெந்துட்டா அப்படிங்கிறத ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள். அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு 10 minutes வச்சு வேக விடுங்க. இப்போது வட்டலாப்பம் நல்லா வெந்திருக்கு, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இதை
இந்த பாத்திரத்தை விட்டு வெளியில் எடுக்கணும். இப்போ உடனே நீங்கள் சூடோடு எடுத்தீங்கன்னா அது கரெக்டாக வராது, ஷேப் கரெக்டாக வராது. வட்டலாப்பம் மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி தெரியும். இது தாங்க பெர்ஃபெக்டான ஒரு வட்டலாப்பம்னு சொல்லலாம். வட்டலாப்பம் கரெக்டாக வந்திருக்குன்னா இதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா இதே மாதிரி வட்டலாப்பம் உங்களுக்கும் செய்ய முடியும். இந்த வட்டலாப்பம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இதை ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி அப்படி ஒரு மாதிரி ஷேக் ஆகும். இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த வட்டலாப்பத்தில் நம்ம சேர்த்துருக்கிற முட்டை, தேங்காய்ப்பால், கருப்பட்டி இது மூணுமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுமே தாராளமாக இந்த ஸ்வீட்டை சாப்பிடலாம். இந்த வட்டலாப்பம் வந்து அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிடணுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. கருப்பட்டியில் இருக்கக்கூடிய கால்சியம், முட்டையில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் இது வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. இந்த வட்டலாப்பம் செஞ்ச உடனேயும் நம்ம சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வட்டலாப்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.